ஓகே கேஸ், நம்ம பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். மேபி நீங்கள் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எங்கே சுற்றி இருக்கேன்னு உங்களுக்கு மேபி ஐடியா இருக்காது. சின்ன ஒரு ட்ரிப்பு வந்திருக்கேன் கார்லேயே. வ்ளாக்லாம் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இல்லை எனக்கு, கொஞ்சம் பர்சனல் ரிலீஃப் வேணும், ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஒரு சின்ன பர்சனல் ரிலீஃப்காக வெளியே இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 1 or 2 days திருப்பி ரிட்டர்ன் ஆகிடுவேன். இந்த வீடியோ மெயினாக பண்ணுறது, ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது நம்ம தமிழில் ஒரு மிகப்பெரிய டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னா இட்ஸ் லியோ. கம்ப்ளீட்லி அந்த ஒரு படத்து மேலே ஒரு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புன்றது தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி சினிமா இண்டஸ்ட்ரிலையும் சரி இருக்குது. பிகாஸ் லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டராக இருக்காப்பில். ரெண்டு விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. லியோ பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற படங்கள், இது என்னோடய படம் தான், நான் எடுக்கிற டைப்லேயே ஒன் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் கைண்டான ஒரு படம், இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அவர் ட்ரை பண்ணதே கிடையாது அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு, அது ஓடுமோ ஓடாதோ, ஏன் இப்படி பண்ணுறாரு லோகேஷ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். பட் இவ்வளோ பேர் ஆக்டர் வச்சு, அவ்வளோ பேர் ப்ரொடக்ஷன் செலவு, அவ்வளோ சூப்பராக ஒரு படம் எடுக்கிறப்போ அந்த டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதே பார்த்திங்கன்னா அது சக்ஸஸ் ஆகாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ப்ரொடியூசரும் பார்த்திங்கன்னா அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, தளபதி அவர்களும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரீசெண்டாக நெல்சன் அவர்களோட இன்டர்வியூவில் இந்த பீஸ்ட் படம் பற்றிலாம் சிலதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நெல்சன் சொன்ன சில விஷயங்கள், என்னடா உனக்கு எனக்கு பழக்கம் அந்த படம் தானா அப்படின்னு சொல்லி தளபதியே சொல்லியிருக்காராம். என்ன நான் கோச்சிக்கிட்டீங்களா மேலே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார்கிட்ட கேட்கும்போது, என்னடா உனக்கு எனக்கு அந்த பழக்கம் அந்த படம் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக அவங்க பேசியிருக்காங்க. சி, ஒரு படம்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான், ஆப்வியஸ்லி அது ப்ராஃபிட் லாஸ்லாம் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். பட் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு படம் லியோ, என்னோட ஜேர்னர் தான், பட் நான் ட்ரை பண்ணாத நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு மேஜரான அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு அது எப்படின்னு தெரியல. அடுத்தது ரோலெக்ஸ். எஸ், இந்த ஒரு கேரக்டர் பேசப்படுற என்ன சொல்கிறது ஒரு ஆளே கிடையாது. ஸோ விக்ரம் படத்தில் அந்த ரோலெக்ஸ் எவ்வளோ இம்பேக்ட் கொடுத்துருக்கு சூர்யா அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக ஒரு ஃபேன்ஸ் மீட்டில் லோகேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட்ன்றது சொல்லியிருக்காராம். என்ன அப்படின்னா, ரோலெக்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டரில் ஒரு ஸ்டாண்டலோன் மூவி. லியோ படத்தில் ரோலெக்ஸ் வராரோ இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் லியோ படத்தில் எனக்கு தெரிஞ்சு அதோட சாயல் இருக்கும். அட் த சேம் டைம் கமல் அவர்களும் பார்த்திங்கன்னா உள்ள வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஏகப்பட்டதை நம்ம பில்டப் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அக்டோபர் 5 ஆடியோ லான்ச்ன்றது மலேசியாவில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அப்ரூவ் பண்ண மாதிரி சில பேர்லாம் பேசியிருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஆனால் இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடியோ லான்ச்ன்றது நடக்கும், பட் அது எங்கே நடக்கும் அப்படின்றது சஸ்பென்ஸ் தான். நம்ம ஊரில் தான் மேக்ஸிமம் இருக்கும், ப்ரமோஷன் தான் மலேசியாவில் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு மலேசியாவில் இருக்கிற சில நண்பர்கள் கன்ஃபார்மாக மலேசியா தான் ப்ரோ, 5 இங்கே தான் நடக்க போகுது, தளபதியும் வராரு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள், நீங்கள் இப்போயே ஃப்ளைட் டிக்கெட் போட்டுங்க, ஆடியோ லான்ஸ் டிக்கெட்ஸ் நாங்களே வேணால் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்கன்னா யோசிச்சு பார்த்துங்க. ஸோ இந்த ரோலெக்ஸ் கேரக்டர் லியோ படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஃபினிஷிங்கில் காட்டினாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி லியோ 2 வாய்ப்புகள் 90% இல்லை. ஸோ லியோ 2 வருமா வராதான்றது படம் எப்படி ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் ஃபேன்ஸ் அது பெரிய ரிக்வஸ்ட்டாக வச்சாங்கன்னா மேபி லியோ 2 வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. பட் லோகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கார். அட் சேம் டைம் எந்த விதமான அப்டேட்ஸ் வரல அப்படின்னா இன்னும் படம் ஒரு 67 இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஈவினிங் கரெக்டாக 6-7 PM ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க, இன்னும் 67 இருக்குது, கரெக்டாக நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த 67 தளபதி 67 படம் விச் இஸ் லியோ, அது நல்ல ஒரு சிங்க் இல்லை. அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க, விச் இஸ் ரியலி நைஸ். அண்ட் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். அண்ட் நம்ம டிரெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அப்கிரேட் நான் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு கார் வச்சுருந்தீங்கன்னா வர்த்து கம்மி ப்ரைஸ்லேயே பண்ணித்தராங்க. என்னோடய வீடியோ செக் பண்ணி பாருங்கள், காலையில் அப்லோட் பண்ணது ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு கார் வ்ளாகே நான் போட்டு அது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வேறு ஏதாவது பங்கமான அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சேனலில் போட்டுறேன். நான் ஆக்சுவலாக ஒரு விஷயம் டிசைட் பண்ணியிருக்கேன், இனிமேல் ஃபியூச்சர் டேஸில் வாட் எவர் இட் இஸ் எல்லா மூவிஸுமே நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் நான் மைண்டில் வச்சுருக்கேன். அது என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜெயிலர் ரிவ்யூவில் சொல்லியிருந்தீங்க ஒரு எல்லா படத்துக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஜென்யூனாக நம்ம பண்ணுறது பிடிச்சிருக்கும் போது நம்ம அதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறதுல எந்த தப்பும் கிடையாது சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இது எல்லோரும் சேஃபாக இருங்க. வேறு ஏதாவது குட்டியோட அப்டேட் வந்தாலும் நான் சொல்லிடுறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் படம் அப்படின்னு சொன்னது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. லோகேஷ் அவர்கள் கையில் தான் இருக்குது, அடுத்தடுத்து அப்டேட்ஸ் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ இஸ் கூட இல்லை, நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்டேட் வரும்னு நினைக்கிறேன் August 15 முன்னாடியே. லெட்ஸ் வெயிட், நாளைக்கு வந்துடுச்சுன்னா பங்கமாக ஒரு வீடியோ போட்டுடலாம். இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாட்டா. அண்ட் வெல்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த ரைட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது 1 million சீக்கிரமாக வரும்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ நேபாள் ரைட் போயிட்டு வந்து வேறு ரைட் போகல, ஏன்னா இமீடியட்டாக போக முடியல.
வீட்டில் நான் சமாளிச்சுட்டு தான் வெளியே போகிறேன். அப்படி இருக்கும்போது வந்தவுடனே மறுபடியும் ஒரு ஒரு மாதம் வெளியே போகிறேன், எந்த வீட்லையுமே விட மாட்டாங்க, அந்தளவுக்கு ஃப்ரீடம்லாம் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். வெளியே போகிறேன், இப்போ கூட வெளியே தான் இருக்கேன், பட் ஒரு மாதம் வீட்டு விட்டு போடுறது கைண்ட் ஆஃப் கஷ்டமாக இருக்குது எனக்கு. சரி, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் சேனலில் போட்டுறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டேஸ். கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.